வணக்கம் நேயர்களே, வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. திரை அநேகன் இந்த தலைப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பணிபுரிந்த பல ஜாம்பவான்கள் அவங்களோட அனுபவங்களை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க அதெல்லாம் கேட்கலாம். தமிழன் படத்தில் வீர தியாகி சிதம்பரனார் வேடம் தாங்கி சிறப்பாக நடித்திருந்தார் சிவாஜி. விடுதலை போராட்ட சம்பவங்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்சிகளாய் நிறுத்தினார் இயக்குனர் பந்து. இந்த படத்தில் நடிகர் திலகம் நடித்தார் என்று சொல்லுவதை விட வ.உ. சிதம்பரனாராக வாழ்ந்தார் என்று சொல்லலாம். 1962 ஏ. பீம்சிங் இயக்கிய பவித்ர பிரேமா, பார்த்தால் பசிதீரும் என்ற படங்களும், பி எஸ் ரங்கா இயக்கிய நிச்சய தாம்பூலம் என்ற படமும், யோகானந்த் இயக்கிய வளர்பிறை என்ற படமும், ஏ. பீம்சிங் இயக்கிய படித்தால் மட்டும் போதுமா, பி ஆர் பந்துலு இயக்கிய பலே பாண்டியா, ஏ பி நாகராஜன் இயக்கிய வடிவுக்கு வளைகாப்பு, ஏ. பீம்சிங் செந்தாமரை பந்தவாசம், கே. சங்கர் இயக்கிய ஆலயமணி போன்ற படங்கள் வெளியாகின. இந்த ஆண்டில்தான் அமெரிக்காவில் உள்ள நயாகரா மாநகரின் ஒருநாள் மேயராக தங்க சாவி கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் சிவாஜி கணேசன். நிச்சய தாம்பூலம் என்ற படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் ஜோடியாக ஜமுனா நடித்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடல் அன்றைய காதலர்கள் மட்டுமல்ல இன்றைய காதலர்களின் கருத்தை கவர்ந்த பாடலாக பரவி விரவி கிடக்கிறது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. இதேபோல் படித்தால் மட்டும் போதுமா படத்தில் படிக்காத முரட்டு மனிதன் கதாபாத்திரத்தில் வெளுத்து கட்டினார் நடிகர் திலகம். நல்லவன் எனக்கு நானே நல்லவன், நான் கவிஞனும் இல்லை என்ற பாடல்கள் இப்படத்தின் மகுடத்தில் மின்னும் மாணிக்கங்களாக இருந்தன. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. தர்மராஜா படத்துக்கு ஃபாரின் லொக்கேஷன்ஸில் சண்டை காட்சிகள் அமைக்கிறதுக்காக சிவாஜி சார் ஷாகுல் அமீரை நீங்கள் போடலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஜப்பான் ஹாங்காங்குக்கெலாம் இவர் சண்டை காட்சிகள் போடுறதுக்காக போயிருக்காரு. அந்த ஃபாரின் லொக்கேஷனில் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் அவரே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தர்மராஜா படம், தர்மராஜாவில் வந்து ஏற்கனவே நான் போக வேண்டியதில்லை, அது ஃபாரின் போகணும், ஜப்பான் ஹாங்காங் பேங்காங் இதெல்லாம் போகணும். அதுக்காக என்னை இது பண்ணிட்டாங்க. நான் என்னை போச்சு என்னை இப்போ என்னில்லை, ஜெயமணி தங்கப்பல் ராஜன் ஒருத்தர் இருக்கார், இந்த ரெண்டு பேரும் தான் அவங்க போகிறதாக சிவாஜிக்கு வந்து ஜெயமணியும் பாலாஜிக்கு வந்து தங்கப்பல் ராஜனும் டூ போடுறக்கா பேசியெல்லாம் முடிச்சுது. இங்கேருந்து ரெண்டு பேர் முடிச்சுட்டாங்க, அவங்க தான் பாஸ்போர்ட்டில் கொடுத்து ஓகே பண்ணாங்க. அது என்னன்னு தெரியல, ஏன் நல்ல நேரமாக இல்லை அவங்களுக்கு கெட்ட நேரமான்னு தெரியல. நைட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராங்க, சத்யா ஸ்டூடியோவில் வந்து மலையாள படம் ஷூட்டிங் முடிச்சு இந்த ஜெயமணியும் தங்கப்பல் ராஜனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நந்தன சிக்னலில் கரெக்டாக ஒரு 4 இருக்கும் காலையில் விடிய காலம், இங்கே வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு லாரிக்காரை வந்து அடிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும். அடித்தா இந்த ஜெயமணிக்கு வந்து கால் ஒடிஞ்சு போச்சு, தங்கப்படாஜனுக்கு கை ஒடிஞ்சு போச்சு. அப்போது முடிஞ்சு சரியெல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க என்னடா நம்ம ரெண்டு பேரும் போட்டிருந்தா ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் இதாகிட்டாங்களே, இப்போ ஆள் யாரோ யாரோங்கன்னா அப்போ என்னைய தேடுறாங்க. அப்போ அண்ணன் சொல்கிறாரு, ஏய் சாகுல்னு ஒருத்தருக்கும் அவனை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு. அப்புறம் என்னையை கூப்பிட்டு போய் அப்புறம் நான் பாஸ்போர்ட்லாம் கொடுத்தேன், கொடுத்து அங்கே இருந்து போகிறோம். எங்கே ஜப்பான் ஹாங்காங் பேங்காங் போய் நாங்கள் போய் ஹாங்காங்கில் போய் நிற்கிறோம், அண்ணன் ஒரு வாரம் கழிச்சு தான் வரப்போகிறாரு அப்படின்னு. நாங்கள் ஹாங்காங்கில் போய் டூப் ஷாட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஹாங்காங்கில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு வாரமாக மழைங்க, நல்ல மழை. அது இந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம சின்ன நம்மளை, அவர் ப்ரொடியூசர் பேர். அப்போ அவர் வந்தார், வந்து என்ன சொன்னார், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா தம்பிகளா ஒரு வாரமாக நம்ம ஷூட்டிங்கே போகல, எல்லாம் ரூம்லேயே இருக்கிறோம்,
உங்களுக்கு கவலையா இல்லையாண்ணார். கவலையா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்களும் வந்து ஒரு வாரமாக ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், பாவம் எவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நம்ம நேரம் சரியில்லை, விடு. சரி அண்ணன் வர்றதுக்கு தான் ஒரு நாலு நாள் இருக்குல்லையா, அதுக்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சார் போய் மலை நின்று போச்சு. சரி நேரம் இது இதுக்கு போனோம், ஹார்பாருக்கு போனோம். ஹார்பாரில் போய் போட்லாம் பேசுனாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த போட்டில் வந்து ரோப்பு கட்டி பேராசூட்டில் நாங்கள் வரணும். அதான் ஃபஸ்ட்டு இவர் போகணும், யார், பாலாஜி பேராசூட்டில் பறக்கணும். அண்ணன் கூட ஃபாலோ பண்ணி அவர் ஒரு பேராசூட் எடுத்து அவரும் கூட ஃபாலோ பண்ணுறாரு, யாரை அவனை பிடிக்கிறது ஃபாலோ பண்ணி. அது அந்த ஷார்ட்டை பூரா முடித்தோம். அது ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு போட்டில் அவரை கட்டி ஒன்று இழுத்துட்டு போது, நான் ஒரு போட்டில் இழுத்துட்டு போது அங்கே நான் ஷூட் பண்ணுறேன், அவர் என்னையை ஷூட் பண்ணுறாரு. இந்த எல்லாம் எஸ்கேப்பில் நாங்கள் டூப் ஷாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு டூப்பில் பண்ணிக்கிட்டுருக்கோம். எல்லாம் பண்ணி முடித்து இறங்கியாச்சு. அப்புறம் அண்ணன் ஜப்பான் வர்றாரு, வாங்க போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அங்கே என்ன பண்ண, அங்கே எல்லாம் பேக் பண்ணி ஜப்பான் போயிட்டோம். ஜப்பான் போய் அங்கே உள்ள ஷாட்டுகள்லாம் அண்ணனுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் சேர்த்து முடித்தோம். முடித்தோடனே கேட்டார், என்னடா பண்ணீங்க, என்னடா பண்ணீங்க, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் பேராசூட்டில் போனோம், எல்லாம் ஷூட் பண்ணி எல்லாம் எடுத்துருக்கோம்னா, இப்போ நீங்கள் க்ளோஸ் அப் வந்து எடுத்தால் போதும்னே அப்படின்னா, சரிடா அப்படின்னு வந்தார். வந்து கெட்டி கெட்டி அவருக்கும் என்ன பண்ணோம், பேராசூட்டில் போகிற மாதிரி கெட்டி கொஞ்சம் வச்சு க்ளோஸ் அப்லாம் எடுத்து படத்தை நல்லா சக்ஸஸ் பண்ணி முடித்தோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சண்டை காட்சிகளுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம். பொதுவாக புதுவிதமான சண்டை காட்சி வருது அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான சண்டை காட்சி, எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு உடனே அதுக்கு சம்மதம் சொல்வாராம். அவரோட சண்டை காட்சிகளில் இருக்க ரிஸ்க் மட்டும் இல்லாமல் அவருக்கு டூப் போடுறவங்க வேறு ஒருத்தவங்க அதில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கூட அதில் ரிஸ்க்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை காட்சிகள் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உறுதுணையாகவும் பாராம். இப்படி நிறைய சம்பவங்கள் அவரை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு மோகன சுந்தரம், கேட்கலாம். சிவாஜி சார் வந்து மகா நடிகர், நடிகப்பில் எவ்வளோ ஆர்வமோ செலுத்தணுமோ அதே நிமிஷம் அந்த சீக்வன்ஸுக்கு தன்னோட ஆக்ஷன் கரெக்டாக இது வேணும்னா அதை கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டார். எனக்கு வேணும்னு அதுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அப்பா கிட்ட கேட்டார்னா, அப்பா போய் கேட்டார்னா, மா அண்ணா இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டேன், தாராளமாக பண்ணுறேன், அது பயமிடமாட்டார். டூப் ஷாட், இன்னா ஷாட், இதுலேருந்து நான் எவ்வளோ ஹைட்லேருந்து நான் குதிக்கலாம், இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு, இந்த இந்த ஹைட்டுனா நான் தாராளமாக பண்ணுறேன், இதை பண்ணுவேன். எனக்கு அவருக்கு வந்து மெயின் சேஃப்டி, சேஃப்டியோடு அந்த இது பண்ணுவார். அதே மாதிரி எந்த ஒரு டூப் ஆர்டிஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு ஃபைட்டருக்கோ ஒரு சின்ன காயம் ஏற்படக்கூடாது. சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டு நல்லா இருக்கணும், எல்லாமே டைமிங் கூட இருக்கணும், அதே நிமிஷம் கொஞ்சம் கூட யாருக்கும் அடிபடக்கூடாதுன்னுட்டு எதிர்பார்ப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் வந்து அடிபடாமல் இருக்காது. இப்போ எங்கள் காலத்துலயாச்சும் ஒரு பேடிங் இருந்தது, தரையாக இருந்தால் இருக்கும், அந்த டைமில் அதெல்லாம் கிடையாது. ஸ்டண்ட் நடிகருக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து விழுவாங்க, அந்த நேரத்தில் இருந்த சேஃப்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் எடுத்து, கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் சுகர் கிளாஸ்லாம் இருந்தது, அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரிஜினல் கிளாஸ் தான். ஒரிஜினல் கிளாஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணும் போது சிவாஜி சாரை நான் பார்க்கணும், நான் இருப்பேன் ஸ்பாட், இல்லை நான் வந்துடுவாங்க அப்படின் போது கூட, இல்லை நான் பார்க்கணும், அந்த பார்க்கும்போது அடிபடாமல் எவ்வளோ ஸ்பீடில் வர முடியும், அந்த ஸ்டண்ட் நடிகருக்கு ஆர்வம் கொடுக்கறது, வாப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்து பார்த்துட்டு எதனா கீரல் வந்துடுச்சா கூட இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கட்டினுப்போம். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டண்ட் நடிகர் மேலேயும் அப்போ சிவாஜி சார் ஆர்வமாக இருந்திருக்காருன்னு அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நாம் பிறந்த மண் இந்த படத்தில் குறிப்பிட்ட காட்சி மலையில் எடுக்கிற மாதிரியும் மலையிலேருந்து உருண்டு போகிற மாதிரியும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் துணிஞ்சு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விறுவிறுப்பான அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க, வாங்க கேட்கலாம். நாம் பிறந்த மண்ணுன்னு ஒரு படம், அந்த படத்துலையும் சிவாஜி சாரும் கமல் சாருக்கும் ஃபைட் எடுக்கணும் கடைசி கிளைமேக்ஸில். அதுலேயும் அவர் அதே மாதிரி தான் சார், ரஜினி சாருக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் கமல் சார்கிட்டையும் சொல்லியிருக்காரு, கமல் சாருக்கும் சொல்லியிருக்காரு அப்பா கிட்ட, இந்த மாதிரி புது பையன் பார்க்காத எனக்கு என்ன இருக்கணுமோ அதே மாதிரி தான். ஆனால் அது கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, கமல் சார் வந்து சிவாஜி சாரை தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரியாக ஒரு சீன் இருக்கும். அந்த ஷாட்டில் மலை மேலே உயரத்துலேருந்து பண்ணும் போது ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின் போது ஒரு சின்ன ரெண்டு மூணு ரோல் போட வேண்டியதுக்கு, ஆனால் இந்த மாதிரி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுறேன்ப்பா, ஏன்னா அந்த கெட்டப்பே வந்து வயசான கெட்டப் தான், அதுலேயும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அதே மாதிரி அவர் தள்ளி போ விட்டால் தான் நல்லாயிருக்குன்னுட்டு டேரக்டர் விரும்புகிறாரு, அது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு தாராளமாக, தப்பே இல்லை, பையன் என்ன ஒரு வயசானவராக தானே தள்ளி விடணும், தப்பே இல்லை பண்ணட்டும் அப்படின்ட்டு அந்த ஆர்வம் கொடுத்து அந்த படத்துலேயும் அப்படி தான் விழ வச்சாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைசி இதில் கமல் சார் தள்ளி விடுவாங்க,
சிவாஜி சார் அப்படியே பேக் ரோல்லாம் அந்த டூப் ஷார்ட்ஸு அப்பா சிவாஜி சாரோட இதெல்லாம் சேர்த்து அப்பா கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு சிவாஜி சார் பண்ணியிருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட படங்களில் எங்கள் மாமா சந்திப்பு எங்கிருந்தோ வந்தால் இது மாதிரியான படங்களுக்கெல்லாம் சண்டை காட்சிகள் ரொம்பவே விறுவிறுப்பாக அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்திருக்கும் அந்த சண்டை காட்சிகள்னு சொல்லிட்டு அந்த சண்டை காட்சிகளை பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு மோகன சுந்தரம். வாங்க கேட்கலாம். பல படங்கள் வந்து சிவாஜி சார் வந்து ரிஸ்க் எடுத்த ஃபைட்டு எத்தனையோ இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்தோம்னா சிவாஜி சார் வந்து ஃபைட்டுக்கு ஆர்வம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவாஜி சார் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு டைமிங்கு ரொம்ப பிடிச்சி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணி காமிச்சிட்டு பண்ணோம்னா ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல ஃபைட்டு ஆர்வத்தோடு நிறைய படங்கள் பண்ணார். எத்தனையோ படங்கள் அதை நம்ம சொல்லினே இருக்கலாம். அதில் சந்திப்பு, எங்கிருந்தோ வந்தால், எங்க மாமா, இந்த மாதிரி பல படங்கள் அப்படியே வரும். தர்மராஜா படத்தில் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் இருந்திருக்குமா, அந்த ஹெலிகாப்டர் ஷாட் பண்ணும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அந்த ஃபைட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு ரிஸ்க்கான ஷாட் பண்ணதுக்கு சிவாஜி சார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறுவிறுப்பான அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு ஷாகுல் மாஸ்டர். வாங்க கேட்கலாம். தர்மராஜாவில் வந்து என்ன பண்ணணும், ஹெலிகாப்டரில் பாலாஜி எஸ்கேப் ஆகணும். அப்போ அண்ணன் அந்த ஹெலிகாப்டர் மேலே போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணும், அண்ணன் ஓடி போய் அந்த 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 ஹெலிகாப்டருடைய கம்பி போய் பிடிச்சி தொங்கிக்கிட்டு போகணும். அப்போ அதுக்குள்ளே க்ளோஸ் அப்லாம் எடுத்துட்டாங்க. பாலாஜி ஏறுறது, அப்புறம் ஹெலிகாப்டர் கிளம்புறது, அண்ணன் ஓடி அது பிடிக்கிற வரைக்கும் எடுத்தாச்சு. எடுத்தோடனே நாங்கள் டூப் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நான் தான் தொங்குறது போகிற, நான் தான் தொங்கணும், வேறு அவர் அண்ணன் தொங்க மாட்டாரா. போய் என்ன பண்ண, ரோப்புக்குலாம் கட்டி இது பண்ணும்போது அந்த ஹெலிகாப்டர்காரங்க கேட்குறாங்க, ஏய் ஒய் வாட் இஸ் ஒன்றும் இல்லை நான் ஹேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹேங்கிங் நோ ஹேங்கிங் அப்படின்னு இது பண்ணிட்டான். சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், ஷார்ட்லாம் எடுத்தாச்சு தொங்கணுமேங்கும்போது நான் சொன்னேன், அவன் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து இவர் ஷியாம் சுந்தர், அவர்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் மாஸ்டர், இதெல்லாம் அவுத்துட்றேன், என்ன பண்ணுறேன், நான் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், ஹெலிகாப்டர் ஒரு 10-20 அடி போனோடனே நான் தொங்கிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, தொங்கிடுறேன், ஷார்ட் எடுத்துக்கிறங்க அப்படின்னாச்சு. சரி ஓகே, தைரியமாக ஒன்றும் கெட்டாமல் இருக்கிற. அப்போ அண்ணன் கூட என்ன சொன்னேன், ஏய் சாவுல் பண்ணுவான்டா அவன் தில்லுக்காரன்டா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. பாலாஜி இல்லை, பாலாஜி இருந்துட்டு ஏய் ஜாக்கிரதாடா, டேய் ஜாக்கிரதாடா அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, ஒன்றும் இது அவனுக்கு தெரிய வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் போய் ஒரு 10-20 அடி மேலே போச்சு பாருங்கள், டக்குன்னு வந்து தொங்கிட்டேன் கீழே. தொங்கினோன்னு அவன் என்ன பண்ணிட்டான், பயந்து போய், ஏன்னா அது ஒன் சைடாக இப்போ திரும்புது எது ஹெலிகாப்டர், இருந்தாலும் பண்ணலாம், இருந்தால் கூட அவன் பயப்படுறான், பயந்து போய் என்ன பண்ண, ஏய் மேலே வாங்கினான் மேலே வரல, தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்குள்ளே பாலாஜிக்கு டூ போட்டிருக்கான் ராஜுன்னு சொல்லி, அவன் இந்த சண்டையை பிடிச்சிக்கிட்டான், விட்டுறாத, ஏன்னா சப்போஸ் மிஸ் ஆனால் கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலே போயிருக்கான் அவன். ஜப்பானை 4 ட்ரிப் சுற்றுறான், ரவுண்ட் பண்ணுறான், ரவுண்ட் பண்ணி கொண்டு கீழே இறக்கினான். இறக்குனதுக்கப்புறம் நாங்கள் என்ன இறங்கணும், ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டான், வரமாட்டேன், ஏன்னா ரிஸ்க்கு சேட்டலாக பண்ணுறீங்க, நாளைக்கு இந்த ஹெலிகாப்டர் ஏதாவது ஆச்சுன்னா என் ஓனர் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு பயந்து போய் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி அப்புறம் ஹெலிகாப்டர் போய் கொண்டு வர சொல்லி தேவை உள்ள க்ளோஸ் அப்லாம் எடுத்தோம். அவ்வளோ ரிஸ்க்கான ஷாட்டுகள் பூரா, அவ்வளோ ரிஸ்க்குகள் நாங்களும் பண்ணோம், தைரியமாக பண்ணோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு மட்டும் இல்லை டைமிங்கை ரொம்பவே அழகாக கீப் அப் பண்ணுவார்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு மோகன சுந்தரம். நம்ம இங்கே தான் சிவாஜி சாரோட செட்டில் தான் பஞ்சுலட்டின் போது அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் நான். அப்பா சிவாஜி சார் இங்கே மட்டும் தானா, சப்போஸ் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போயிருக்கீங்க, ரத்த பாசம் படத்துக்கெலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய போயிருக்காங்க, ரோம், இட்டாலி, ஸ்பெயின், இந்த மாதிரி வெளிநாடுக்கெலாம் பயணம் போது எப்படி இப்போ அங்கேயும் ஸ்பீடு போகிறோம், டே அவர் எங்கே இருந்தாலும் அதே டைம் டைரக்டர் இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான், நானே 2-3 அடி மிஸ் ஆனால் கூட வாப்பா ஒன்றும் இல்லை வந்து சீக்கிரம் பண்ணலாம். இன்னும்போது நம்மளுக்கு மறுநாள் வந்து நம்மளுக்கே பயம் வந்துடும், அதனால் நம்ம அவருக்கு முன்னாடி போகணும்னு பார்ப்போம். அதில் ரத்த பாசத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஃபைட்டாக இருக்கும். அப்போது அந்த படம் சரியாக பெருசாக இதாக உள்ளனாலும் பட் ஆனால் ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிவாஜி சார் அதில் டெவலக்ஷனாக இருக்கும், அதில் ஃபைட்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்க. காஷ்மீரில் சித்ரா பௌர்ணமி படத்தில் அப்பா டூப்பம் போட வச்சது மாஸ்டராகவும் பண்ணியிருந்தது. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் குளிரில் ஒரு எப்படி சொல்கிறது, சிவாஜி சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அந்த குளிர்லேயும் 6:30 7:00 அந்த பனிமலையில் வந்து நிற்கிறது,
அந்த குளிர்லையும் எந்த ஒரு ஷாட் இருந்தாலும் பண்ணணும்னு நினைக்கிறது. படங்களில் நடிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டண்ட் காட்சிகளில் நடிக்கும் போது சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் பல இன்ஜுரிகள் ஏற்பட்டிருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை பற்றி நம்ம கிட்ட பார்க்கறதுக்குறாரு. சிவாஜி சாருக்கும் ஃபைட்டில் இன்ஜூர் ஆகிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அது ஒரு மலையாள படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து அந்த கலரி ஃபைட்டு பண்ணணும். அந்த படத்துக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் வந்து கோபாலன் குர்கல் ஃபைட் மாஸ்டர். அந்த கலரியோட சம்மந்தப்பட்ட வரணும் போது அப்பா சிலம்பத்தில் ஒரு பெரிய ஆசான் மாதிரி அவர் கோபாலன் குருக்குள் மாஸ்டர். அவர்கிட்ட நானும் பயின்று இருக்கிறேன். யூனியன் சார் முன்னாடி ரெண்டு வருடம் நானும் அவர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து கோபாலன் குருக்குள் மாஸ்டர் கம்போஸ் பண்ணும்போது சிவாஜி சாருக்கு ஏதோ மிஸ் ஆகி கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த ஃப்ராக்சர் ஆனவுடனே கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் சிவாஜி சார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி குருக்குள் மாஸ்டரையும் கோபாலன் குருக்குள் மாஸ்டரையும் வர வச்சு அந்த படத்தோட டைரக்டர் சொல்லி என்னோடய மாதம் எனக்குன்னுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கம்போசர் குருக்குள் மாஸ்டரையும் வச்சுக்கோங்க, அவர் அந்த கலரி இதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி இதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவை வர வச்சு அந்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா மலையாள அந்த படம் பேர் ஞாபகம் வரல. ஆனால் அந்த படத்துலேயும் சிவாஜி சாருக்கு நல்ல மலையாளத்தில் ரொம்ப பேர் எடுத்து கொடுத்த படம். ஆரம்ப காலகட்டத்தில் கர்ணன் படத்தில் ஏடி வெங்கடேசன் அவர்கள் நிறைய சண்டை காட்சிகளில் நடிச்சிருக்காரு. அந்த சண்டை காட்சியில் நடிக்கும் போது அவரோட முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டிருக்காங்க. அடிப்பட்ட உடனே அந்த லொக்கேஷனில் இருக்கும்போது என்ன இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவருக்கு முதலுதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் குணமடைஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் கண்காணித்து பார்த்துக்கிட்டாராம் நம்மளோட சிவாஜி கணேசன். இப்படி ஒவ்வொரு ஸ்டன் சீக்வன்ஸ்லையுமே யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா கவனித்து பார்த்துப்பாராம். அப்பா கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கேன். அப்பா, உங்களுக்கு நீங்கள் ஸ்டண்ட் நடிகராக இருக்கும்போதோ மாஸ்டராக இருக்கும்போதோ உங்களுக்கு எதனா அடிபட்ட சிவாஜி சார் பார்த்துருக்காங்களான்ட்டு. ஏய், என்னடா இப்படி சொல்லிட்டேன், அந்த கர்ணன் படத்தில் வந்து அந்த யானை மேலேருந்து நான் சோமாதியார் என்னை வந்து பேக் சம்மர் சால்ட் அடிக்கணும்னு சொல்லும் போது அதை அடித்து விழும்போது அது போர்க்கலா இதில் கும்பல் நிறையா இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே விழும்போது பேக் சம்மர் சால்ட் அடிக்கும்போது ஸ்பைனல் கார்டில் அப்பாவுக்கு அடிபட்டுருக்கு. அப்போது என்ன ஆச்சுன்னுட்டு ஓடி வந்து சிவாஜி சார் பார்க்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்து அப்பாவை பற்றி விசாரித்து சோமவாதியார்கிட்ட வந்து வாதியார் என்ன இது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்போ அந்த வந்து அப்போ வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த டைமில் பக்கத்தில் இருக்காது, இல்லை என்ன இருந்தாலும் எனக்கு அவர் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பாவை பற்றி. ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டு வந்தோடனே திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் அப்பாவை நல்லா கவனிச்சுக்கினாருன்னுட்டு அப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டண்ட் நடிகரையும் சிவாஜி சார் வந்து அடிபட்டதுன்னா உடனே ஃபஸ்ட்டு என்ன கவனிங்க அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னுட்டு பர்சனலாக வெளியே அதை வந்து பெருசாக ப்ராப்ளம் பண்ணிக்க மாட்டார் சிவாஜி சார். எல்லாமே ரகசியமாக டக்கு டக்குன்னு முடிஞ்சது. ஏன்னா ஸ்டண்ட் நடிகர் அடிப்பட்டால் கூட அப்பா கிட்ட கூப்பிட்டு டே பார்த்துக்கோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை செலவு பண்ணுங்க, கம்பெனி மேனேஜரை கூப்பிட்டு இதை சொல்கிறதெல்லாம் வந்து சிவாஜி சார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காருன்ட்டு அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஜாம்புவான், எல்லா இடத்துக்கும் நேரத்தில் போயிடுவார். இதே போல் எல்லாருமே சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு அழகான அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க அதை கேட்கலாம். சிவாஜி சார் ஒரு படம் மாபெரும் ஹிட்டாகும் போது ஒரு ஒரு படமும் ஹிட்டாகும் போது தன்னோட கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் ப்ளஸ் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கோ அதே மாதிரி டெக்னீஷியன்ஸையும் எல்லாரையுமே கூப்பிட்டு சரிசமமான விருந்துன்னுவாங்களே அதே மாதிரி எல்லாருக்குமே கூப்பிட்டு விருந்து கொடுத்து உபச்சரிக்கிறது படம் ஹிட்டானவுடனே சந்தோஷமாக படம் ஹிட்டானா மட்டும் இல்லை நார்மலாக படம் முடிய ஒரு டைம்லேயே கூப்பிட்டு விருந்து கொடுக்குற வழக்கம் தான். அதில் படம் ஹிட்டாகும் போது அவருக்கு அந்த சந்தோஷத்தில் எல்லார் டெக்னீஷியன் கூப்பிட்டு அந்த மாதிரி விருந்தொம்பொழுன்னுட்டு சொல்லுவாங்களே அப்பா சொல்லுவார் அந்த சிவாஜி சார் வீட்டுக்குன்னு போனோம்னா எந்த நேரமும் எம்ஜிஆர் சார் வீட்டில் எப்படி அந்த தோட்டத்தில் எப்படி எந்த நேரமும் அடுப்பு எரிஞ்சுனே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவாஜி சார் வீட்லேயே அந்த நான்ஸ்டாப்பாக 24 hours அந்த சாப்பாடு என்ன நேரமும் போனால் சாப்பாடு ரெடியாக இருக்கும், வரவங்களை சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார், சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னுவாங்க. அந்தமாதிரி எல்லா டெக்னீஷியன் அந்த படம் ஹிட்டாகிற டைமில் கூப்பிட்டு விருந்து கொடுக்கறது அதெல்லாம் உபச்சரிக்கிறதுல சிவாஜி சார் மிக ஒரு மனித நேயம் மிக்க ஆளுன்னுட்டு அப்பா ரொம்ப பாராட்டி பூரிப்போட சொல்வார். போதும் போதும் என்று சொன்னவரை போடு
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இன்னும் பல தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இனி வரும் நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.